வழிகாட்டலுக்கு அமைய பாட உதவி ஆசிரியர்களோடு படிப்பாளர்களோடு ஆசிரிய ஆலோசகர்கள் இங்கே முக்கியமாக நாங்கள் குறிப்பிட வேண்டும். இந்த நிகழ்வுக்கெல்லாம் முழு காரணமாக இருப்பவர்கள் நாங்கள் அல்ல, இந்த பாடத்தை அந்த நிகழ்வுகளை நடத்திய ஆசிரிய ஆலோசகர்களுக்குத்தான் நாங்கள் எங்களுடைய அறக்கட்டளையினுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். காரணம், இந்த நற்சிந்தனை என்ற இந்த நல்லமுதம் எங்களுடைய செல்வங்களுக்கு செல்லுமானால் அவர்கள் நிச்சயமாக, இன்றைய இந்த நல்ல நாளிலே கூறுகின்றேன், அவர்கள் நிச்சயமாக எதிர்காலத்திலே இந்த நாட்டிலே கல்வியிலே சிறந்து தன்னுடைய வீட்டுக்கும் நாட்டிற்கும் ஒரு நல்ல சிறந்த பிரஜைகளாக இருப்பார்கள். நாங்கள் ஏன் இதை கூறுகின்றேன் என்று சொன்னால், நாம் கூடிய நேரங்களில் கண்ணியில் நிற்க முடியாது. இந்த நூலை வெளியீடு செய்வதற்காக இங்கு வருகை தந்திருக்கின்ற எங்களுடைய கௌரவ மதிப்புக்குரிய கந்தையா சிவயோகீஸ்வரன் ஐயா அவர்கள், திருமதி சிவயோகீஸ்வரன் அவர்கள், மதிப்புக்குரிய எங்களுடைய யோகர் சுவாமியினுடைய நேரடி சீடர்களிலே மூவர், அதிலே ஒருவர் மார்க்கண்டு சுவாமிகள், அமெரிக்கா ஹவாய் ஆதீன சுப்பிரமணிய முனி என்று சொல்லப்படுகின்ற அமெரிக்க தேசத்தைச் சேர்ந்தவர், அவருடைய குருவாக கொண்ட எங்களுடைய சுவாமி ரிஷி தொண்டுநாதன் அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கின்றார். அவர் சம்பந்தமாக விளக்கங்களை கூறுவார். இப்பொழுது இந்த நிகழ்வுக்கு நாங்கள் செல்வதற்காக இந்த மங்கள விளக்கை ஏற்றுவதற்கு எங்களுடைய திருமதி பாலகிருஷ்ணன் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன்.
அடுத்து வாக திருமதி சுயோ ஈஸ்வரன் அவர்களை மங்கள விளக்க கேட்டுமாறு கேட்டுக்கொண்டு இங்கு எங்களுடைய அழைப்பை ஏற்று வருகின்றிருக்கின்ற ரிஷி தொண்டுநாதன் ஐயா அவர்களை மங்கள விளக்க கேட்டுமாறு அன்போடு கேட்டுக்கொள்வோம். தேசிய கல்வி நிறுவனத்திலே கடமையாற்றுகின்ற கலாநிதி டாக்டர் ராகி கந்த சத்யதாசன் அவர்களை மங்கள விளக்க கேட்டுமாறும் இங்கு எங்களுடைய மன்னார் வலயத்திலே இருந்து வருகின்றிருக்கின்ற அன்போடு அழைத்து நிற்கின்றோம். தொடர்ந்து இந்த நூலினுடைய பிரதிகள் வழங்குகின்ற நிகழ்வு இடம்பெற இருக்கின்றது. இந்த நிகழ்வை இந்த நூலுடைய சகோதரி அவர்களுக்கு திருமதி பாலகிருஷ்ணன் அவர்களுக்கு நூலாசிரியர் கந்தையா சுயோகேஸ்வரன் அவர்கள் இப்பொழுது வழங்கி வைத்த அடுத்த பிரதியை எங்களுடைய மதிப்புக்குரிய கௌரவ அடுத்த பிரதியை எங்களுடைய தேசிய கல்வி நூலக பணிப்பாளர் கலா எங்களுடைய ஆலயத்தினுடைய பிரதமர் சுவாச்சாரியார் அவர்களுக்கு அடுத்த பிரதியை வழங்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். அனைவரையும் அன்போடு அழைத்து நிற்கின்றோம். இந்த முதல் பிரதியை பெற்றுக்கொள்வதற்கு அன்போடு அழைத்து நிற்கின்றோம். எங்களுடைய மதிப்புக்குரிய பாடசாலை அதிபர் அவர்கள் எங்களுடைய குழம்புத்துறை இந்து மாவட்ட அதிபர் அவர்களை ஐயாவை அழைத்து நிற்கின்றோம். இருக்கின்ற விடயங்களை பற்றி இதை உங்களுடைய வீட்டிலே மிகவும் பாதுகாப்பான இடத்திலே வைத்து பேணுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். எங்களுடைய யாழ்ப்பாணத்து மாமுனிவர் சிவயோக சுவாமிகளுடைய பொற்பாதங்களை வணங்கி இங்கு வருகை தந்திருக்கின்ற அனைத்து தெய்வீக ஆன்மாக்களுக்கும் எனது முதற்கண் வணக்கங்கள். இன்று மிகவும் முக்கியமான இரண்டு நிகழ்வுகள் இங்கு நடைபெறுகின்றன. இந்த நிகழ்வுகளிலேயே மிகவும் முக்கியமாக பங்கு பெற்ற வேண்டியவர்களும் இங்கு வந்திருக்கின்றீர்கள். அது சுவாமியினுடைய திருவருள் என்றுதான் கூற வேண்டும். சுக சுவாமிகள் ஒரு பரம்பா காரணம். இந்த ஈழத்திலே ஒரு குரு பாரம்பரியம் இருக்கின்றது. யோக சுவாமிகள், செல்லப்பா சுவாமிகள், கடை சுவாமிகள் என்று பல ஈழத்து சித்தர்கள் வாழ்ந்த இந்த மண் இன்றும் சிவபூமியாகவே மூல சித்தராகிய திருமூலர் கூறியபடி இருக்கும். எனது குருநாதர் சொல்லுவார், இந்து சமயம் சைவ சமயம் மூன்று தூண்களின் மேலே நிற்கின்றது. 3 pillars ஆஃப் சைவிசம் என்று சொல்லி சொல்லுவார். ஒன்று எங்களுடைய ஆலயம். எனவே இது ஒரு அழிக்க முடியாததுதான் எங்களுடைய சனாதன தர்மம். இதற்கு ஒரு உதாரணத்தினை நான் சொல்கின்றேன். 400 வருடங்களுக்கு முன்னர் போர்த்துகேசர் ஒல்லாந்தர் வந்து இலங்கையிலே ஒரு தலை சிறந்த ஈஸ்வரமாக இருந்த திருக்கேதீஸ்வரத்தை முற்றாக அழித்து அந்த இடம் எங்கு இருந்தது என்று கூட தெரியாமல் இருந்தது. 300 வருடங்கள் திருக்கேதீஸ்வர பெருமான் எங்கு வாழ்ந்தார் என்றால் திருமுறையிலே வாழ்ந்து கொண்டிருந்தார். திருமுறையை படிக்கின்றவர்கள் மாதோட்ட நன்னகரில் என்று தெரிந்தார்களே இல்லாமல் மாதோட்டம் எங்கு இருக்கிறென்று தெரியாது. ஆனால் ஒரு ஞானி தோன்றினார், ஆறுமுக நாவலர், சொல்லார் எல்லாருக்கும் மாதோட்டம் என்ற நகரிலே ஒரு சிவாலயம் இருக்கின்றது, அதை நாங்கள் கண்டுபிடித்து கட்ட வேண்டும் என்று சொல்லி அவர் பின் வழிவந்தவர்கள் திருக்கேதீஸ்வரத்தை கட்டி இன்று உங்கள் எல்லோருக்கும் தெரியும், பலர் போயிருப்பீர்கள், கருங்கல்லிலே ஒரு ஆலயமாக பழைய பொலிவுடன் இருக்கின்றது. அப்ப பாருங்கள், எங்களுடைய சமயத்தை அழிக்க முடியாது. இந்த மூன்றும் மிகவும் முக்கியம். கோயில்கள், அனுபூதிமான்கள், ஞானிகள், நூல்கள். இந்த இடத்திலே வாழ்ந்த யோக சுவாமிகள் ஒரு சித்தர், ஈழத்து சித்தர் பரம்பரையிலே வந்தவர். எங்களுடைய நாட்டிலே இந்தியாவை போல பல ஆதீனங்கள், மடாலயங்கள் இருக்கவில்லை. சாதாரண மனிதர்கள் சித்தர்களாக, மானிடர்களாக நடந்து நடந்து அருள் பாலித்தார்கள். இந்த இடத்திலே வந்து தவம் செய்தார். இந்த வீட்டிலே வாழ்ந்த திருநாவுக்கரசு ஐயாவுடைய அம்மா தங்கம்மா என்கின்ற அந்த அம்மா அவரை வருந்தி கேட்டதற்கமைய இந்த சிறு குடிசையிலே, இன்று ஆலயமாக இருக்கின்ற இந்த குடிசையிலே வந்து யோக சுவாமிகள் அமர்ந்து
அவர் இந்த குடும்பம் தொண்டு செய்தது. குறிப்பாக இன்று இங்கு வந்து இந்த நூலை வெளியிட்ட ஆசிரியர் ஒரு இளைஞனாக 16-17 வயதிலே சுவாமியை முழுதாக பராமரித்தார். அது ஒரு தவ பாக்கியம் என்றுதான் சொல்லுவேன். சுவாமிகள் அருளிய பாடல்களுடைய தொகுப்பு தான் இந்த நற்சிந்தனை என்கின்ற இந்த புத்தகம். ஒரு குருவை வழிபட்டால் மட்டும் போதாது. இன்று எல்லாம் எங்களுடைய சமயங்கள் மூளைக்கு மூளை கோயில் கட்டி திருவிழா செய்து தேர் இழுத்து கொடியேற்றி குருவை வழிபடுகின்றார்கள். உங்கள் பக்தியை நான் போற்றுகின்றேன், ஆனால் அந்த குரு சொன்னபடி யார் நடக்கிறார்கள்? ஒரு குருவுக்கு முதல் தேவை அந்த குருவினுடைய டீச்சிங்ஸ். எங்களுடைய சைவ சமாஜ பாரம்பரியத்தினை யாழ்ப்பாணத்து பிள்ளையார் கோயிலே கந்தபுராண பாடியனம் படிப்பார். கந்தையா சுவாமி என்கின்ற குடை சுவாமிகள் கந்தபுராண பாரன் ஒரு வயலிலே வேலை செய்து விட்டு மாடு அவிட்டு கொண்டு வருகின்றவரும் அந்த மண்டபத்திலே இருந்து கந்தபுராணத்தை கேட்பார். அந்த கந்தபுராண கலாச்சாரத்திலே வளர்ந்தவர்கள் தான் நாங்கள். யாழ்ப்பாணத்திலே 60 வருடத்துக்கு முதல் வைத்த பெயர்கள் எல்லாம் கந்தபுராணத்தில் வந்த பெயர்கள் தான். ஆனால் இன்று தமிழருக்கு தமிழ் பெயரே இல்லை என்கின்ற அளவுக்கு நிலைமை மாறிவிட்டது. இந்த காலப்போக்கிலே புராண படனங்கள் நின்றவுடன் ஆலயங்கள் கோபுரங்களுடன் வந்தன, அதில் தவறில்லை. ஆனால் போதனைகள் ஆலயங்களிலே இல்லை. இன்று போதனைகள் எங்கே இருக்கின்றன என்றால் செல்போனில் தான் இருக்கின்றன. குறிப்பாக இந்த இளைய தலைமுறையினருக்கு போதனை சமய போதனை என்பதே இல்லை. சமய பாடம் போதிக்கப்படுகின்றது, அதனை மனதிலே அவர்கள் ஆழமாக பதியவில்லை. இந்த குழந்தைகள் குறிப்பாக இந்த அறநெறி பாடசாலைகள், இந்த இடத்தில் கூட ஒரு அறநெறி பாடசாலை நடக்கின்றது. Children learn by observation. குழந்தைகள் பார்த்து தான் படிக்கின்றார்கள். அதனால் தான் சொல்லுவார்கள், பிள்ளைகள் இருக்கிற இடத்திலே வன்முறை பேசக்கூடாது, கெட்ட காரியங்களை அவர்கள் பார்க்கக்கூடாது. ஏனென்றால் ஸ்பஞ்ச் பஞ்சு போன்றவர்கள். ஒரு இடத்திலே தண்ணியை நீங்கள் ஊற்றிவிட்டால், ஒரு ஸ்பஞ்சை மேலே வைத்தால், அது பார்க்காமலே அதை அப்சார்ப் பண்ணிக்கொள்ளும், உறிஞ்சிக்கொள்ளும். அந்த பிள்ளைகளுடைய மனதிலே இன்று என்ன படுகின்றது? தொலைக்காட்சி. சிறு பிள்ளைகளை வைத்துக் கொண்டு நாங்கள் வன்முறை தொலைக்காட்சிகளை பார்க்கின்றோம். சமய போதல் வயது முதிர்ந்தவர்கள் கூட இன்று ஆலயங்கள் போவதில்லை, புராண படிப்பு ஒன்று பார்ப்பதில்லை. எனவே இதுதான் இன்று நாங்கள் எத்தனையோ சவால்களை எங்களுடைய மக்கள் சந்திக்கின்றார்கள். என்ன தேவை? நற்சிந்தனை போதனை எங்களுக்கு தேவை. நல்ல விடயங்களை சின்ன பிள்ளைகளுடைய மனதிலே நாங்கள் போட வேண்டும். அது அவர்கள் வளர்ந்து வரும் பொழுது அவருக்கு உள்ளிருந்து வெளியிலே வரும். இன்று இங்கே இருக்கின்ற பெரியவர்களுடைய வாழ்க்கையை பார்த்தால், யோக சுவாமியுடன் அடியை பற்றி அவர் சொன்ன வார்த்தையை கட்டுப்பட்டு போதனையின்படி நடந்தபடியால் தான் இங்கிருக்கின்ற ஐயா வந்து ஜக்வார் ரோல்ஸ் ராய்ஸ் லேண்ட்ரோவர் என்கின்ற ஒரு பெரிய ஒரு கம்பெனியிலே ஒரு பெரிய பதவியிலே இருந்தார். பிரித்தானியாவினுடைய தேசாதிபதி, கடைசி ஆளுநர், இலங்கையை ஆண்டவர், இலங்கைக்கு முதலாவது ராணியினுடைய பிரதிநிதி. சோல்பரி, சோல்பரி கான்ஸ்டிடியூஷன் என்று கூட இருக்கின்றது. இலங்கை சுதந்திரம் அடையும் பொழுது அந்த இந்த நாட்டுக்கு கையெழுத்து போட்டு கொடுத்தவர் சோல்பரி பிரபு. அவருடைய மகன் இங்கு வந்து 4 வேட்டி கட்டி நற்சிந்தனை படித்து பாருங்கள், நாங்கள் கால் தூசி இந்த பெரியவர்களுக்கு. யாழ்ப்பாணத்து மாமுனிவர் யோக சுவாமிகள் சொல்லுவார், எங்களுக்கு தெரியாத விடயம் காலுக்கு கீழே உள்ள பூண்டு அருமை தெரியாமல் நாங்கள் காசி தேசம் எல்லாம் ஓடி திரிகிறோம். இப்ப எங்களுக்கு ஆரை கும்பிட்டா பணம் கிடைக்கும், கல்யாணம் நடக்கும் என்றுதான் எங்களுடைய சிந்தனை. இப்ப யோக சுவாமிகள் சொல்லுகின்ற ஒவ்வொரு நற்சிந்தனை, அவர் எழுதிய அத்தனை பாடல்களும் இந்த நற்சிந்தனை என்கின்ற புத்தகமாக வெளிவந்துள்ளது. இன்று நான் என்னத்துக்கு சொல்கின்றேன் என்றால், நற்சிந்தனை புத்தகம் இந்த இடத்திலே வெளியிடப்பட்டு 65 இன்றைக்கு நிறைவடைகின்றன. சந்த சுவாமிகள்
ஒரு பிரபு பரம்பரையிலே பிறந்தவர் இந்த இடத்திலே வந்து துறவு பூண்டு 60 வருடம் யாழ்ப்பாணத்து மக்கள் ஈழ சைவர்கள் பெருமைப்பட வேண்டிய விடயம். இந்த இரண்டுக்கும் ஒரு சந்தர்ப்பம் இருக்கின்றது என்றால் சோதிடத்தின்படி 60 வருடம் ஒரு கம்ப்ளீஷன் ஆஃப் அ சைக்கிள், ஒரு சுற்று முடிந்து வருகின்றது, ஒரு புதிய ஆரம்பம். அதனால் தான் இதனை ஆரம்பிக்க வேண்டிய கல்வி சமூகமை சமூகத்தினை யோக சுவாமிகள் இங்கே என்று கொண்டு வந்துள்ளார். கல்வி வெளியீட்டு திணைக்களத்திலிருந்து அம்மா வந்திருக்கிறார். கல்வி பணிப்பாளர்கள், ஆசிரியர்கள், வடமாகாணத்தின் எல்லா பகுதிகளிலும் இருந்து மாணவர்கள் ஆசிரியர்கள் வந்திருக்கும் பொழுது இதுதான் இது நல்ல தருணம் என்று யோக சுவாமி படித்த பாடல் ஞாபகத்துக்கு வருகின்றது. எங்களுடைய விருப்பம் என்னவென்று சொன்னால், சிவயோகேஸ்வரன் ஐயாவுக்கு இந்த புத்தகத்திலே நீங்கள் பார்ப்பீர்கள் சந்த சுவாமி எழுதிய ஒரு கடிதம் இருக்கின்றது. 60 வருடங்களுக்கு பிறகு அந்த புத்தகம் வெளிவருகின்றது. அந்த கடிதத்திலே அவர் சொல்லியிருக்கிறார், சிவதொண்டன் என்றால் என்ன, உதாரணத்தின் மூலம் சிவதொண்டனாக இருக்க வேண்டும். நாங்கள் செய்ய வேண்டியது மார்க்கண்டு சுவாமியை கைதடியிலே கொண்டே இருத்தி போட்டு யோக சுவாமி சொன்னது என்னென்றால், யாழ்ப்பாணத்தானுக்கு ஒன்றும் சொல்லாத நற்சிந்தனையை சொல்லு. எவ்வாறு விவிலிய நூல் இருக்கின்றதோ அது போல எங்களுக்கு நற்சிந்தனை இருக்க வேண்டும். ஒவ்வொரு யாழ்ப்பாணத்து சைவ தமிழ் மக்களுடைய கையிலையும் வேதம் ஆகமத்தினுடைய சாரமாகவும் திருமுறையினுடைய சாரமாகவும் வேதாந்த சித்தாந்தத்தின் சமரச கொள்கையாகவும் இருக்கின்ற இந்த நற்சிந்தனை என்கின்ற பாடல்களை நீங்கள் படிக்க வேண்டும், மனதிலே பதிய வேண்டும். அன்பான ஆசிரியர்களே, நான் உங்களுக்கு மன்னிக்க வேண்டும், சில விடயங்களை சொல்ல வேண்டும் என்பதற்காக நான் சொல்லுகின்றேன். இன்றெல்லாம் ஒரு பாடசாலைக்கு போனால், நாங்கள் சிறுவர்களாக படிக்கும் பொழுது கலை நிகழ்ச்சிகள் என்ற அவங்களுடைய ஆசிரியர்கள் படிப்பிப்பார்கள், அபிநயம் எடுத்து எங்களுக்கு தாளம் போட்டு காலப்படி அசைக்க வேண்டும், கையப்படி அசைக்க வேண்டும் என்று சொல்லித் தருவார்கள். ஆனால் இன்று என்ன நடக்கின்றது, எல்லாரும் ஒரு சீடியை போட்டு விடுவார்கள். அது வட இந்திய பாட்டு, சிவோகம், எங்க போனாலும் சிவோகம். ஒரு அதுக்குத்தான் இந்த பிள்ளைகள் எல்லாம் டப்பான்கூத்து என்று சொல்லுவார்கள். ஏன், இந்த நற்சிந்தனை என்கின்ற அரிய பொக்கிஷத்திலே 3000 பாடல்கள் இருக்கின்றன. அந்த பாடல்களுக்கு இந்த ஆசிரியர்மார் தங்களுடைய திறமைக்கேற்ற மாதிரி அபிநயம் பிடித்து ஆடினால் என்ன. கனடாவிலே ஒரு பரதநாட்டிய அரங்கேற்றத்துக்கு என்னை பிரதம விருந்தினராக அழைத்திருந்தார்கள். அங்கு சென்றால் அங்கு அந்த பிள்ளையினுடைய பாட்டன் பாட்டியெல்லாம் யோக சுவாமியினுடைய அடியவர்கள். 1-2 மணி நேரம் நடந்த அந்த அரங்கேற்றத்திலே 1 மணி நேரத்துக்கு நற்சிந்தனை பாடல்களுக்கு அபிநயம் பிடித்து ஆடினார்கள். புலம்பெயர் தமிழர்களுக்கு அந்த ஒரு ஆசை கொஞ்சம் இருக்கின்றது, மண்ணிலே கலாச்சாரத்தை. எங்களுக்கு அந்த ஆசை ரிவர்ஸ் ஆக போயுள்ளது. அங்க உள்ளதை நாங்கள் பின்பற்ற வேண்டும் என்று நாங்கள் நினைக்கின்றோம். அன்பான ஆசிரியர்களே, மாணவர்களே, எங்களுடைய பெருமையை நாங்கள் போற்ற வேண்டும். இந்த புத்தகத்திலே எத்தனையோ பாடல்கள் நல்லூரை பற்றி இருக்கின்றன. எங்களுடைய பிள்ளைகள் நல்லூரான் திருவடியை நான் நினைத்த மாத்திர கும்மி பாடல்கள் இருக்கின்றன, கோலாட்டம், இவை எல்லாவற்றையும் உங்கள் விழாக்களிலே எடுங்கள். எனக்கு தெரிந்து யாழ் இந்து மகளிர் கல்லூரி தமிழ் தின போட்டியிலே தேசிய விருது பெற்றார்கள் நற்சிந்தனை பாடலுக்கு அபிநயம் பிடித்து பாடி. அன்பான ஆசிரியர்களே, மாணவர்களே, இட்ஸ் எ நியூ பிகினிங். இன்றிலிருந்து எங்களுடைய பிரார்த்தனையும் யோக சுவாமிகளிடம் நாங்கள் வேண்டுவது என்னவென்றால், அவருடைய கிருபையால் இந்த நற்சிந்தனை என்பது எங்களுடைய பாட புத்தகங்களிலே வர வேண்டும். அது மிகவும் முக்கியமானது. முன்னர் ஈழத்து சித்தர்கள் என்ற பெயரிலே ஒரு பாடம் இருந்தது, 1வகுப்பு துவக்கம் 10வகுப்பு மட்டும். செல்லப்பா சுவாமி, யோக சுவாமி, கடை சுவாமி, சித்தானைக்குட்டி சுவாமி, எத்தனையோ, இந்த மண் சித்தர்கள் வாழ்ந்த நாடு. இன்று ஒருவருக்குமே தெரியாது யார் யார் சித்தர்கள் வாழ்ந்தார்கள் என்று சொல்லி பல பெண் துறவிகள் வாழ்ந்திருக்கின்றார்கள். செல்லாச்சி அம்மா என்று சொல்லி ஒரு அம்மையார் சுன்னாகத்திலே வாழ்ந்திருக்கின்றார். யோக சுவாமி அடிக்கடி அவரை சென்று பார்த்திருக்கின்றார். இன்று செல்லாச்சி அம்மாவை பற்றி ஆங்கிலத்திலே புத்தகம் இருக்கின்றது, தமிழிலே இல்லை. சடையம்மா என்ற ஒரு பெண் சித்தர் நல்லூர்
கீரிமலை திருச்செந்தூர் கதிர்காமம் இந்த நான்கு இடத்திலே மடம் வைத்திருந்திருக்கிறார் ஒரு பண்டிதர் கல்வியங்காட்டிலே வாழ்ந்தவர் ஆனால் கல்வியங்காட்டு சந்தையிலே மக்கள் திலகத்துக்கு சிலை இருக்கிறது ஆனால் நம்மூர் சித்தரை யாரென்றுமே தெரியாது அன்பான மக்களே எங்களுடைய பாரம்பரியம் மொழி இனம் அடையாளம் இதை நாங்கள் பாதுகாக்க வேண்டுமாக இருந்தால் எங்களுடைய ஈழத்து சித்தர்களையும் அவர்களுடைய போதனைகளையும் நாங்கள் பாதுகாக்க வேண்டும் பாதுகாப்பவென்றால் அந்த புத்தகத்தினை உரை போட்டு ஷெல்ஃபிலே வைப்பது இல்லை எங்கள் பிள்ளைகளுக்கு நாங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டும் அறநெறி பாடசாலைகளிலே சொல்லிக் கொடுக்க வேண்டும் இன்று இந்த நன்னாளிலே சிவயோகீஸ்வரன் ஐயா அவர்களுக்கும் எனது முதற்கண் மனமார்ந்த நன்றியை தெரிவிக்கின்றேன் அவர் லண்டன் மாநகரிலே இருந்தாலும் அடிக்கடி தொலைபேசியிலே இங்குள்ள உயர் அரச அதிகாரிகள் தொடக்கம் ஆசிரியர்கள் மட்டும் கதைத்து இந்த நற்சிந்தனை மாணவர்களுடைய கையிலே கிடைக்க வேண்டும் என்பதை தன்னுடைய ஒரு லைஃப் டைம் மிஷன் அதுதான் அவர் அப்பு என்று அன்பாக அழைக்கின்ற யோக சுவாமிக்கு அவர் செய்கின்ற கைமாறு அது என்று அவர் மனதில் ஏற்பட்டது போலும் இங்கு வந்திருக்கிற யோகேஸ்வரன் ஒரு ஆசிரியர் அவர் ஒவ்வொரு வலயத்துடன் தொடர்பு கொண்டு அங்கு என்னையும் பல இடங்களுக்கு அழைத்து சென்றார்கள் நாங்கள் ஒரு நாள் கருத்தரங்கு வைத்து இங்கு ஆசிரியர்கள் வந்திருக்கிறார்கள் மிகவும் ஆர்வமாக பங்கு பற்றினார்கள் உங்கள் எல்லோருக்கும் இந்த காலத்தில எல்லாம் ஒரு செமினார் என்று சொன்னால் உங்களுக்கு ஆயிரக்கணக்கான பணம் தந்து வாகன வசதி தந்தால்தான் நீங்கள் செமினாருக்கு போவீர்கள் வவனியாவில் இருந்து வந்த ஒரு அம்மா எனக்கு உண்மையிலேயே இந்த வன்னிம பெருநிலப்பிலே இந்த பாடசாலை இந்த என்னோட பேர் ஆசிரிய ஆலோசகராக இருப்பவர் என்னை ஒரு பாடசாலைக்கு கூட்டிக் கொண்டு போனார் வவனியா டவுன்ல இருந்து ஒரு 6-7 மைலுக்கு அங்கால அப்ப போகைகள் எனக்கு சொன்னார் சுவாமி இந்த இடத்துல கால மேல டீச்சர்ஸ் வாரேன் என்றா யானை நிற்குமாம் வழியில அப்ப ஒரு 8-9 மணிக்கு பிந்தித்தான் வரணும் அந்த யானை காட்டை தாண்டி போய்த்தான் அந்த பிள்ளைகளுக்கு அங்கு படிப்பிக்கின்றார்கள் அவர்கள் நச்சிந்தனை படிக்கின்றார்கள் யாழ்ப்பாணத்தில் பெரிய கல்லூரிகளும் இந்த முன்னுதாரணத்திலே தொடர வேண்டும் என்று கூறி எல்லாம் வல்ல எங்களுடைய பரம்பருடைய கிருபை உங்கள் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் இதை நான் என்னத்துக்கு இந்த உரையை மிகவும் ஆணித்தரமாக சொன்னேன் என்றால் நாங்கள் ஒவ்வொருவரும் யோசிக்க வேண்டும் எங்களுடைய பாரம்பரியம் என்ன எங்களுடைய சித்தர்கள் யார் என்ன போதனை இருக்கின்றது எனவே இந்த நற்சிந்தனையை நீங்கள் படிக்க வேண்டும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் அடுத்த தலைமுறையினருக்கும் இது செல்ல வேண்டும் என்று கூறி இந்த சந்தர்ப்பத்துக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் இந்த நூலை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் இது ஏன் நான் எழுதினேன் என்றால் சந்த சுவாமி 60 வருஷத்துக்கு முதல் கைதடியிலிருந்து நடந்து வந்து வேற அப்பு என்பது யோக சுவாமி வேற சில காரியங்களை என்ன கொண்டு வச்சு செய்விச்சு அன்றைக்கு அவருக்கு தீர்ச்சை வச்சார் அவர் என்ன சொன்னார் அவரை குளிக்க பார்த்து அவருக்கு புதகு வேட்டி ஹாட்டி திருநூறு பூசி பஞ்சாலாத்தி ஹாட்டி ஃப்ரம் டுடே ஆன்வர்ட்ஸ் யூ ஆர் அ சன்னியாசி அண்ட் யுவர் நேம் இஸ் சந்த சுவாமி இந்த அறைக்கில் தான் வச்சு செய்வார் அதுக்கு பிறகு எல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் ஏன் நற்சிந்தனைய நீங்கள் ஏன் இன்றைக்கு இருக்கிறீர்கள் என்றால் இதுக்கு மூல காரணமே சந்த சுவாமி தான் ஏனென்றால் அவர் எனக்கு முதல் எழுதின காகிதம் 1969 ஆண்டு பல விதமான அட்வைஸையும் தந்து சிவதொண்டு செய்ய வேணும் என்று முடித்தார் அந்த நேரத்தில் யங் ஏஜில் சிவதொண்டு என்றால் எந்த மனத்தில் அப்புண்ட வேலை செய்யணும் என்று போட்டு நான் இருந்துட்டேன் ரிட்டையர் பண்ணி பிறகு என்ன செய்வோம் நான் என்ஜினியரிங் படித்தேன் அப்போ நான் கொளமுத்துறை பள்ளிக்கூடத்துக்கு வந்து நான் இதுதான் எங்களோட ப்ரைமரி ஸ்கூல் அப்போ அங்கே சென்ட் ஜோன்ஸில் படித்தேன் என்றாலும் ப்ரைமரி ஸ்கூலில் தான் கொஞ்சம் கஷ்டப்பட்ட பிள்ளைகள் படிக்க இயலாத பிள்ளைகளுக்கு உதவி சொன்னு நான் படிப்பிக்கக்கூடியது என்ஜினியரிங் ஸோ என்ஜினியரிங்கை படிப்பிக்க தொடங்கினேன்
சோ மிஸ்டர் தவஹீஸ்வரனை கொண்டு வச்சு ரெஜிஸ்டர்ல பார்த்து பள்ளிக்கூடம் விட்ட பிள்ளையால் படிக்க இயலாம இருக்கிறவர்கள் வசதி உறந்தவை எல்லாரையும் பார்த்து இன்டர்வியூ பண்ணி கோக்வில் செக் லெக்சரர்ஸ் ரெண்டு பேரை ஹயர் பண்ணி டிரெக்டர் ஆஃப் எஜுகேஷன் போய் பெர்மிஷன் எடுத்து சாட்டர்டே சண்டே என்ஜினியரிங் படிப்பித்தோம். அவன் படிப்பித்து கொண்டு போயிக்கல அவன் நடையுட பாவனை அவன் கண்ணியம் கட்டுப்பாடு நாங்கள் எங்களோட தானே கம்பியாக நாங்கள் எங்களோட தானே ஒப்புவித்து பார்க்கறது அவையில் துப்பரவுக்கு இல்லை. ஏனென்றால் குறை சொல்லக்கூடாது, அந்த பிள்ளைகள் இந்த போர்க்காலத்தில் பிறந்தவர்கள் என்றபடியால் கொஞ்சம் இந்த பேக்ரவுண்ட் அவைகளுக்கு சரியாக ஒரு ஒதுக்கமாக இருக்கவில்லை. அப்பொழுதுதான் யோசித்தேன் இந்த ஃபர்ஸ்ட் பேட்சை படிப்பிச்சோண்டு போகலை இவர் படிச்சும் சில வாத்தியமாரும் அப்படித்தான் இந்த பிஹேவியர் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு என்ற சாமான் இல்லை. இதை என்ன மாதிரி கொண்டு வரலாம்னு யோசிக்க நற்சிந்தனை இவைக்கு பிஹேவியர் தான் நான் படிப்பிக்க வேண்டும். அப்போ பார்த்தேன் நற்சிந்தனை அப்போ உண்ட புத்தகம் நற்சிந்தனை. ஸோ ஐ வென் பேக் டு டிரெக்டர் எடுக்கேட்டு போய் நான் என்ஜினியரிங்கை நிப்பாடி போட்டு ஃபர்ஸ்ட் பேட்சை அனுப்பி போட்டேன். இனி நற்சிந்தனை தான் படிப்பிக்க போகிறேன் அவர் சொன்னார். வெரி குட் ஐடியா ரோலிங் அவுட். ஸோ உங்கள் துவங்கி எல்லா இடம் அதாவது நோதர்ன் ப்ராவின்ஸ் முழுக்க முடித்து துண்டுநாத சுவாமி லோகேஸ்வரன் கோஆர்டினேட் பண்ணி எல்லாருக்கும் கொடுத்து அதன்படி. ஸோ அந்த சேஞ்ச் சுவாமியின் காகிதம் சத்த சுவாமி எனக்கு எழுதின காகிதத்தின் அண்டர்ஸ்டாண்டிங் சிவதொண்டு அதை அனலைஸ் பண்ணிக்கொண்டு போக எனக்கு தெரிஞ்சதை நான் செய்ய உழைக்கிற அது சரியான பாதை இல்லை என்று அப்போ வந்து காட்டி அதுக்கு நச்சிந்தனை தான் அதுக்கு மரமளி என்று சொல்லி அதுதான் செய்வது. அதால் தான் இன்றைக்கு நாங்கள் உங்களை காணக்கூடியதாக இருக்கிறது. உங்களுக்கு இதால் வலு பிரயோசனமாகவும் இருக்கும். நற்சிந்தனை நல்ல சிந்தனை அது இதுதான் இதுன்ற சாரம் புத்தகத்தின் சாரம். அது ஒரு காகிதம் அது இந்த டீடைல் திங்ஸ். சுவாமி சப்த சுவாமி வந்து அவருடைய பேக்ரவுண்ட் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்கள். அவர் திருப்பி இங்கிலாந்து வந்தா பிறகு சுயீனமாக இருக்கிற காலத்தில் நான் எப்படி அப்போ இங்கே பார்த்தேனோ அதை மாதிரி பார்க்கக்கூடியதாக இருந்தது. அப்பொழுது பலவிதமான அவற்றுடைய அனுபவங்களை எனக்கு சொல்லித்தந்தார். ஸோ புத்தகத்தில் நான் கட்சியோ பண்ணது எல்லாத்தையும் எழுதக்கூடியதை எழுதியிருக்கிறேன். அவர் நற்சிந்தனையை படித்து தமிழ் படித்து அதை இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணினார். அதுக்கு பிறகு தி திருவருள் பயனை படித்து உமாபதி சிவாச்சாரியாரின் திருவருள் பயனை படித்து எங்களை வீட்டில் இருக்கிற ஃபர்ஸ்ட் த்ரீ முதல் மூன்று புத்தகங்களையும் டிரான்ஸ்லேட் பண்ணார் தமிழில். இப்போ அதுவும் போட்டு வச்சுருப்பேன். நீங்கள் புத்தகத்தில் பார்ப்பீங்க அவற்றை தமிழ் கையெழுத்து அதை அவரே இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணி தென் இங்கிலீஷில் அவை பிறந்தது எல்லாம் கிறிஸ்டியன் தானே. அப்போ லோர்ட்ஸ் ப்ரேயர் என்ற ஒரு புத்தகம் எழுதி அதில் நற்சிந்தனையில் இருக்கிற கம்பாரிசன் அதுக்கும் இதுக்கும் இருக்கிற தொடர்பை தன் விரிவாக எழுதியிருக்கிறார். அப்படி எழுதி விளங்கப்படுத்தி இருக்கின்றேன். என்றபடியால் அதில் கன விஷயங்கள் உள்ளன. நல்லபடியாக நுணுக்கமாக ஆராய்ந்து பார்த்தால் எல்லாம் நன்றாக விளங்கும். எங்களோட ப்ரோக்ராமின் படி இந்த ப்ரோக்ராம் மூன்று ஃபேஸ் 9:00 to 10:00 மட்டும் ஆருத்ரா தரிசனம், 10:00 to 11:00 மட்டும் நூல் வழியேறு, 11:00 to 12:00 மட்டும் இந்த நற்சிந்தனையை படித்து திறம்பல பெற்ற மாணவ மாணவிகள் ஆசிரியர்கள் அவர்களுடைய ப்ரெசன்டேஷன் நடக்கப் போகின்றது. சரிதானே லோகேஸ்வரன்? ஸோ வந்ததுக்கு நன்றி. எவ்வளவு தூரம் நீங்கள் தம்பி சொன்ன மாதிரி நற்சிந்தனையை நல்ல சிந்தனை நற்சிந்தனையை படிக்கிறீங்களோ அவ்வளவு. இது வந்து சைவ மதத்துக்கு ஆண்டி இல்லை, எந்த மதத்துக்கும் பொதுவான புத்தகம். அதுதான் நாங்கள் இப்பொழுது
Director General of the College Kondi Rikkinno. Tanji, you want to say a few words? Well, why don't you say a few? So they'll be happy. So, Angala, Director General Office Lerundu, Vandirukra, Professor. Our Chalakudi Vecchelwa. In the meantime, Porodirungo, Nangal Appu and Yo Swami are Ningle and Swami Swami and Rudan Angal Appu and Rudan. Yen and Dal, Adin the Kartha Jelly Potan and Verdaburan. Appu in the Mulail and the Ananjay under Kaylai, Mudal version. Our Balakula and there, Kotli Kumpari, Archie, Kuput, Kudda. அப்ப கனஹாரம் மாட்டன் மாட்டன் என்று போட்டு கடைசியாக வந்தார். 1914 வந்து அதிலிருந்து அந்த வருஷம் ஆசையா செல்வியக்காண்டதாப்பன் மூன்று வயது. 1940 அவர் கல்யாணம் முடிச்சு செல்வியக்கா பிறந்தா. 1940 கிறிஸ்மஸ் டே. அப்போ ஆச்சி கலைக்கக்கூடிய நேரத்தில் ஆச்சி சொன்னா அதுதான் உடைய அப்பு வந்து கிராண்ட் ஃபாதர். அப்போ அதில் இருந்துதான் நாங்கள் எல்லாரும் அதுக்கு பிறந்த நாங்கள் அப்பு அப்பு என்று சொல்ல வேண்டி வந்தது. அதை சொல்றதுக்கு தான் இந்த அப்புன்ற குவாலிஃபிகேஷன் செல்வி அக்கா துவக்கி விட்டது. அவள் தான் இப்போ இருந்து அப்பவை பார்த்து கொண்டிருக்கிறா. தேங்க்யூ, நன்றி. வந்திருக்கின்ற தேசிய கல்வி நிர்வாக கலாநிதி ராகினி அவர்கள் இப்பொழுது ஒரு சில வார்த்தைகள் உங்களுக்கு உரையாற்றுவார். இன்றைய நிகழ்வினை சிறப்பாக நடாத்தி கொண்டிருக்கக்கூடிய சிவஜோகீஸ்வரன் தம்பதியினர் அவர்களுக்கும், இங்கே வந்திருக்கக்கூடிய கல்வி அதிகாரிகள் மற்றும் ஆசிரியர்கள் மாணவர்கள் சிவனடியார்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். இன்றைய தினம் நான் இந்த நிகழ்வில் கலந்து கொள்வது என்பது என்னுடைய பிரதி கல்வி பணிப்பாளர் அவர்கள் இங்கு வருகை தர இருந்தார்கள். அவர் வருகை தர முடியாத காரணத்தினால் என்னை இங்கே அனுப்பியிருந்தார்கள். உண்மையில் என்னுடைய வயது கொஞ்சம் குறைவாக இருந்தாலும் நான் அதிகமான சித்தர்களுடைய சமாதியினை தரிசிப்பதற்கான நிறைய சந்தர்ப்பங்கள் எனக்கு நான் எதிர்பாராமல் அந்த இடங்களுக்கு சென்று நிறைய அனுபவங்களை பெற்றிருக்கின்றேன். அந்த வகையில் நான் ஜோஹர் சுவாமி வாழ்ந்த இந்த இடத்து புனிதமான ஒரு பூமியிலே காலடி எடுத்து வைத்ததை இட்டு உண்மையிலே நான் மிகவும் பெருமை அடைகிறேன். நான் இந்த நிகழ்ச்சிக்கு வருவதற்கு முன்பதாக நான் ஒரு நாட்களுக்கு முன்பு நான் இங்கே வந்திருந்தேன். அப்பொழுது ஐயா அவர்கள் இந்த இடம் தொடர்பாக எனக்கு ஒரு விளக்கத்தை கொடுத்திருந்தார். உண்மையிலே நான் ஒவ்வொரு சமாதி கோயிலுக்கும் அல்லது அவர்களுடைய வாழ்ந்த அந்த இடங்களுக்கு நான் சென்றிருந்த பொழுது நான் ஒரு இரு நாட்கள் தங்கி இருந்திருக்கின்றேன். ஒவ்வொரு இடத்திலும் இருந்து எனக்கு கிடைத்த அந்த ஞான அனுபவங்களின் ஊடாக நான் பார்க்கின்ற பொழுது இந்த சித்தர்கள் என்பவர்களுக்கு மதம் என்பது கிடையாது. அது இங்கேயும் நான் அதனை பார்த்தேன். இதே போல் நான் இந்தியாவில் கூட மெய்வழி சாலை என்கின்ற ஒரு இடம் இருக்கின்றது. உங்களுக்கு அநேகமான ஆட்களுக்கு அது ஒரு அறியப்படாத இடமாக இருக்கலாம். அந்த இடத்தில் பார்த்தீர்கள் என்றால் இயேசு சுவாமி அவருடைய பிறவியினை, அதாவது இப்பொழுது வருவார் என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் அந்த இடத்தில் பிறந்து அவர் சமாதியாகி சென்றுவிட்ட ஒரு இடமாகத்தான் அது சொல்லப்படுகின்றது. அவர் ஒரு முஸ்லீமாக பிறந்து அவர் அந்த சமாதி நிலையை அடைந்திருக்கின்றார். அங்கே பார்த்தீர்கள் என்று சொல்லி சொன்னால் எல்லா மதமும், எனக்கு அங்கே போனால் அங்கே குடிலே தான் வாழ முடியும், உள்ளே எந்த விதமான கட்டிடங்கள் இருக்காது. அங்கே இருக்கக்கூடிய இதே மாதிரியான நற்சிந்தனை புத்தகங்கள் எல்லாம் அங்கே வைத்திருக்கிறார்கள். பாடல்கள் பாடும்பொழுது பார்த்தால் கிறிஸ்தவ மத பாடல்கள் இருக்கின்றது, இந்து சமய பாடல்கள் இருக்கின்றது. அங்கே என்ன மதம், அவர்கள் அந்த முஸ்லீம் மாதிரி எல்லாம் அப்படி போட்டிருப்பார்கள். அங்கே எந்த மதமுமே இருக்காது. வேறு வேறு நாடுகளில் இருந்து வேறு வேறு மொழி பேசுபவர்கள் சமயம் சார்ந்தவர்கள் எல்லோரும் அங்கே அடியவர்களாக இருக்கின்றார்கள். எனவே சித்தர்களுக்கு எப்பொழுதும் ஒரு இனம் மதம் எல்லாம் கடந்த ஒரு நிலைதான் சித்த நிலை என்று நான் புரிந்து கொண்ட ஒரு விடயம். உண்மையிலே நான் இந்த புனித பூமியில் நீங்களும் இருக்கிறதை ஒரு வகையில் சந்தோஷப்பட்டு கொள்ள வேண்டும். எல்லோரும் என்னென்று சொல்லி சொன்னால் ஐயாவுடைய உண்மையில் பக்கத்தில் இருப்பதற்கு எனக்கு பெருமையாக இருக்கின்றது என்றால் ஒவ்வொரு சித்தர்களுடைய எங்களுடைய சமயம் வந்து ஒரு மிகவும் அற்புதமான ஒரு சமயம், ஆனால் மிகவும் சூட்சுமமான ஒரு சமயம். அதனை எங்களுக்கு புரிந்து கொள்றதுக்கான அறிவை எங்களுக்கு காணாது என்று சொல்வதை விட அதை புரிந்தும் புரியாமலும் சில விடயங்களை உள்ளே வைத்திருக்கிறார்கள். அதனை இலகுபடுத்தி சொல்வதற்கான குருமார் எங்களுக்கு கிடைப்பதில்லை.
அதனால் எங்களுடைய சமயங்களை எங்களுக்கு நிறையவே புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கின்றது. உதாரணமாக சொன்னால், ஒரு சுவாமியுடன், அதாவது ஒரு சித்தர் என்பவர், அவர் அவருடைய ஆன்மா ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனோடையே இருக்கும். அவரை சுற்றி அவரோட இருப்பவர்கள் எல்லோருக்கும் அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்கும். அதனால் தான் சொல்வார்கள், நீங்கள் சமாதி கோயிலில் போய் இருந்தால் அந்த அருள் உங்களுக்கு கிடைக்கும் என்று. நீங்கள் கோயிலுக்கு செல்கின்றீர்கள், கோயிலில் என்ன, அதாவது கோயிலில் பார்த்தால் ஒரு சிலை, ஒரு சிற்பி ஒரு சிலையை செய்கின்றார், அதை குழந்தை பிரதிஷ்டை செய்கிறோம். ஆனால் எங்களுக்கு போனால் அங்கே ஒரு ஒரு திருப்தி அல்லது ஒரு மகிழ்ச்சி, ஏதோ ஒரு அமைதி கிடைக்கின்றது. அங்கே என்ன கிடைக்கின்றது என்று யாராவது சிந்தித்து பார்த்ததுண்டா? நீங்கள் அதே போல் உங்களுடைய சுவாமி அறையும் இருக்கின்றது. ஏன் நீங்கள் அந்த சுவாமி அறையில கிடைக்க முடியாத ஒரு அமைதியை உங்களால் கோயிலில் பெற்றுக் கொள்ள முடிகிறது? மிகவும் ஒரு சுலபமான விடயம். அந்த மூலஸ்தானத்திலே, அதனால் தான் அந்த ஆகம விதிப்படி அமைத்த கோயில்களில் தான் அந்த வைப்ரேஷனில் நாங்கள் பெற்றுக்கொள்ளும். இப்பொழுது பார்த்தால் வியாபாரம் மாதிரி கோயில்கள் வந்து எந்த ஆகம விதிமுறைகள் கூட இல்லாமல் உருவாக்கப்பட்டு கொண்டிருந்தாலும், அடிப்படை எங்களுடைய உருவ வழிபாட்டினூடாக நாங்கள் ஒரு நிலைப்படுத்தக்கூடியதான ஒரு சிந்தனையுடன் அந்த பிரதிஷ்டை செய்கின்ற இடத்திலே பார்த்தீர்கள் என்றால், அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷனை உண்டு பண்ணக்கூடிய அத்தனை திரவியங்களும் அந்த மூலஸ்தானத்திலே வைக்கப்பட்டு அதற்கு மேலே தான் சுவாமியை பிரதிஷ்டை செய்வார்கள். ஏன் அந்த காற்று போகாத அளவுக்கு உங்களுடைய மூலஸ்தானம் இருக்கிறதுன்னு சொன்னால், அந்த வைப்ரேஷன் எல்லாம் நேராக வருகின்றது, கோயிலுக்கு வெளியிலே நேராக வருகின்றது. அதனால் தான் அந்த திரையை திறந்தவுடன் எல்லோரும் ஆண்கள் வெறும்பேணியுடன் இருக்க வேண்டும் என்று சொல்வதெல்லாம் அந்த வைப்ரேஷன் உங்களை வந்து அடைவதற்காக. இந்த வைப்ரேஷனை இரண்டாவது கோயிலில் இருந்து எங்கே பார்க்க முடியும் என்றால், எங்களுடைய சித்தர்கள் சுவாமிகளிடம் இருக்கும். அடுத்ததாக நீங்களும் அந்த சுவாமி நிலைக்கு அடைய முடியும். அதை எவ்வாறு அடைந்து கொள்வது என்பது மிக சுலபமான விடயம். உங்கள் ஆன்மாவை சரியாக நீங்க பக்குவப்படுத்தி கொண்டிருக்கின்ற பொழுது அதுதான் இதயம் ஒரு கோயில் என்று சொல்லப்படுகின்றது. உங்கள் ஆன்மா சரியாக பக்குவப்படுத்தி விட்டால் நீங்கள் அங்கே இருக்கக்கூடிய கோயிலை இங்கே இதயத்திலே நீங்கள் வைத்திருப்பீர்கள். எனவே அவ்வாறான சிந்தனை தான் சாதாரணமான இந்த கோவில் சிந்தனை. அது ஏன் ஆன்மா ஒரு கோயில், இதெல்லாம் கணக்க சொல்லி இருப்பார்கள். ஆனால் அதனை புரிந்து கொள்வதை வந்து நாங்கள் கொஞ்சம் இடைந்தராக வைத்திருக்கின்றோம். எனவே சாதாரணமாக நீங்கள் புரிந்து கொண்டு ஒரு பக்குவமான ஆன்மாவாக மாறுகின்ற பொழுது ஐயாவினுடைய சிந்தனை, இந்த மாணவர்கள் எல்லாம் நல்வழிப்படுத்தப்பட வேண்டும் என்ற அந்த சிந்தனையை சரியாக சென்றடைய முடியும். ஏன் எல்லோரும், அதாவது சுவாமி கூறினார்கள் இந்த நற்சிந்தனையை பாட வேண்டும் என்று, ஐயா சொல்கிறார்கள் நற்சிந்தனையை பாட வேண்டும், ஏன் நாங்கள் பாட வேண்டும், அந்த கேள்வி உங்களிடம் வரவில்லையா? ஏன் நாங்கள் வேறு ஒரு பாடலை பாடலாம், ஏன் பாடவாமல் இதை நாங்கள் பாட வேண்டும் என்று சிந்திக்கின்றோம்? மந்திரம் என்றால் என்ன என்று சொன்னால், ஒரு விடியத்தை திரும்ப திரும்ப நீங்கள் உச்சாரணம் செய்கின்ற பொழுது அந்த வாக்கியம் வந்து மந்திரம், அதாவது ஒரு பவர்ஃபுல்லாக மாற்றம் அடைகின்றது. அதுதான் மந்திரம். மந்திரம் என்பது வேற ஒன்றும் இல்லை. நீங்கள் எப்பொழுதும், நான் இந்த, அதாவது ஒரு நாள் வைத்தியராகவே வர வேண்டும் என்று தொடர்ந்து நீங்கள் அந்த சிந்தனையுடனே வாழ்ந்து வருங்கள், கண்டிப்பாக வைத்தியராக வருவீர்கள். ஆனால் நாங்கள் அப்படி அல்ல. ஏதாவது அது படித்து கொண்டு போவது, ஓஎல் ஏதாவது எனக்கு 8A வருதா 9A வருதா எல்லாம் பார்த்து ஒரு பாடத்துக்கு போவது, பிறகு அங்கிருந்து தடுமாறி இன்னும் ஒன்றுக்கு போவது. அதனால் தான் நீங்கள் சரியான உங்களுடைய இலக்கை அடைய முடியாமல் இருக்கின்றீர்கள். இதுதான் என்னுடைய இலக்கு என்று நீங்கள் தீர்மானித்திருந்தீர்கள் என்றால், அதை திரும்ப 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 எண்ணும் பொழுது உங்களுடைய எண்ணங்கள் வந்து மந்திரமாகின்றது. அதே போல் நல்ல விஷயத்தை திரும்ப திரும்ப பேசும் பொழுது அந்த வார்த்தைகள் மந்திரமாகின்றது. அந்த மந்திரங்கள் எங்கே இருக்கின்றது என்றால், உங்களை சுத்தி இந்த பிரபஞ்சத்தில் தான் இருக்கின்றது. எனவே சுவாமிகள் சொன்ன அத்தனை நல்ல வார்த்தைகளும் இந்த நற்சிந்தனையிலே இருக்கின்றது. இப்பொழுது நீங்கள் திரும்ப 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 இந்த பாடல்களை பாடும் பொழுது என்ன நடக்கின்றது என்றால், அந்த பாடல்களினூடாக, இந்த நற்சிந்தனையினூடாக உங்களுடைய வார்த்தைகள் வந்து மந்திரமாக மாறுகின்றது. அது உங்களை மீண்டும் சென்றடைகின்றது. இந்த பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்து உயிர்களுக்கும் அது சென்றடைகின்றது. இதுதான் இந்த நற்சிந்தனையை நாங்கள் பாட வேண்டும் என்கின்ற அந்த சூட்சும மந்திரம், வேறு எதுவுமே இல்லை. எனவே மாணவர்களே, கண்டிப்பாக ஐயாவினுடைய அந்த அவர் எடுக்கின்ற இந்த முன்னெடுப்புகளை நீங்கள் தொடர்ந்து கடைபிடித்து கொண்டு வருவீர்கள். ஆனால் இன்று எங்களுடைய கலை திட்டத்திலே நாங்கள் இனங்காணப்பட்ட ரெண்டு பெரிய முக்கியமான பிரச்சனைகள் மாணவர்களிடம் இருக்கின்றது. ஒன்று ஒழுக்கம், இரண்டாவது ஆரோக்கியம். இந்த இரண்டுமே மாணவர்களிடம் இப்பொழுது இல்லை என்பது புதிய கலை திட்டத்திலே நாங்கள் முன்னாலே வைத்துக்கொண்டு எங்களுடைய கலை திட்டத்தை தயாரிக்க வேண்டிய ஒரு முக்கியமான கட்டத்திலே இருக்கின்றோம். இந்த இரண்டையும் எவ்வாறு வளப்படுத்துவது என்று சொன்னால், ஒழுக்கத்தை வளப்படுத்துவதற்கு
In the Madriana, say Pradalan, Muki, Manaharlem, in the Kandipaha, உங்களுக்கு the Teri, people the night to Kalamahil, tuition make a kuda than the order would have under Kundade. Our Kenda Karnamana already Oluka thing, the Samiangal in Udahavala Pertavermen in the Karnathinai, in the Nalame tuition. Petto Halakam, the Buddindal, Antimaniki letter in the tuition, and the Pathamaniki tuition, fine under Ira Pathamani Matakan tuition, Pulihal, pull the oi vadakra than the Yamil Grapple. Molokor oi vadakan the Neramaha Kud and English. Fine particular, Muludia, Muli, where you say partil, Ninga say particular or Neremah in a fine particular, Mulk, Walki Puraha in the Arokium, Nunda Hirikum, Nan in the Padilly Kali, Kurt to Kondirikan the Polo, and Udi Manan or Vidium Tonti, and put them Ungin, Ella Vidiangal, Nan Park and the Vidiangalim, and Edith the Selva, and Udi Valakum, Edith the Selva, the Matimilla, other than Enna, Mudin the Lava, Nadimuri Patalam and Bani, Nan Joseph the Polway. Unmaili, ayah mereka kuriin dah, lalu dia peradik panipalan naik mereka luaran ninggal khatet, abang lalu dia seidi ayam ninggal inggi koran tu solunggal lalu kuriin dah, abang lalu dia seidi solubat itu munbahkan ane, lalu dia seidi solubat itu mandel, seranda kummi padal hai, orang sila padal hai, itu nan berkete, anal nurendi nalla padal hai, nalla isai udan pada kuriya, ada kuriya padal halah hai irkan dade, nan orang beradana ati itu ke porpah hai irka kuriya, orang adihari engin dawa hiile, ayah mereka Inda padal kali, mudin dalam, evar elah manggal berdanati yatil payen berita mudiyemo. Adalah porti ni halchi akhir kala, malah denggal bi kalit tete mahir kala, kandi pah ennu dia padat til, nane dene payen berita kolvene nade, enggal ke teri tete kolvene. Ennu dia piradi kala, panipalan naya hamabrak kuri inda, nangal pudiya kalit tete bi polda thiari pilindu hundi rekendro, natin solile khar nama hadne enggal ku innum nade murai padat kana sila kala awahasanggal teri padhendade, nangal nade murai padatin da halatil, enggal udia sindane khaliyum, nangal khamanetil kolkrom endinda seidi ne ingge kura choli irindar, ande bahile nangal pudiya kalit tete til idane evar kondu sila menbal todar pahar, nan poi kandi pah habari sandi pin mandam, sandi ta Awal udah lim kelantan dulu ya adi, enggalan mudin dah lave. Makan mereka ini nelayan itu pertukar ini indah sendiri ini. Nanggal sehat pertua mandor kuri. Anal, itu awal ini peram. Nann dekhan di pah, nadi purai pertuwe mandor kuri. Innei ninggal anbah, alat pertuk kah, umur ani mereka menudi nann dekhalai kuri berde petik konfren. Kendirikan re, tesis, kalvi, nirwah, kalani di, rahini awerkal. Ipolu, orang sila wartegal, umur lek urai atu. Indriya ni hal ini serapah nadi kondirka kuriya siwa johisaran tambadi iner arhalakum. Inge bandirka kuriya kalviyadi harhal macam asriyarhal mana verhal siwa nadi arhal ani verhal menurutnya phani mana matkatte teri itu kolhe. Indriya dinam nani indra ni hal bil kalender kolbaden bade enurutnya piradi kalvi phani pala verhal inge verhal dera irinda arhal. Aber verhal dera mudiyada karanatina lende inge ani pirinda arhal. Unmail, enudia wajah itu kunjung korewa akhiran dalam mana nadi hamana sitter kaludia samadi ini terusik pada kanan nuriya sandar pangal, enak, nan idir paharamel, anderanggalik ke sendre nuriya ane bawanggalik petirikan ben, ande wakil nan Johar Swami wanda inderat punida manor pumile kaladi erat wenta erat unmail ini nan mihamum permiyadehiri. Nan indah nihal cik ke berbagai ke munbudah, nan orang nak kalau ke munbudah ninge bandirin deh, apadu ayah berhal indah idam todar bahaya nek orang bulak kat teh koditrin dar. Unmeile nan over samadi koilikum, alatu abarkhaludia band, an deh ngelik nan sendirin deh, apadu deh nan orang ir nak kal thangi irindirikan deh, over idat lir mirindu, enak kredit an deh nyana, ane bawanggalin udah nan patkan deh apadu deh, deh sitter kalin berhaluk ke madam in bade kredyade. Aduh, inggim nana dene paten, ide pol nana India avel kuda, Mei vali sali enggan roro da mirikan rade, mulek anehaman akalik kade roro ariya padah dade mahirikilam, ande idatil patir hilan ral, Yesus Swami, averudia peravi nai, adavud ipol de berwar enggan solli konde irikrahal anal, ande idatil perandu aver samadi akhi sentubitta roro da mahatthan adu solla padehan rade, aver roro Muslim akh perandu. Abang anda samada ni leh ada ini dikirkan dah. Anggie patir kalau ni solisun, al, illa madam, mana kah anggie pona langge, kudeli leh dan wala mudi mulle, enda bidah mana khatteranggal irkan dah. Anggie irka kudiye, ide madri ane natsin dari puttanggal, lela manggie wetir kuar kah.
பாடல்கள் பாடும் பொழுது பார்த்தால் கிறிஸ்தவ மத பாடல்கள் இருக்கின்றது, இந்து சமய பாடல்கள் இருக்கின்றது. அங்கே என்ன மதம், அவர்கள் அந்த முஸ்லீம் மாதிரி எல்லாம் அப்படி போட்டிருப்பார்கள், அங்கே எந்த மதமுமே இருக்காது. வேறு வேறு நாடுகளில் இருந்து வேறு வேறு மொழி பேசுபவர்கள், சமயம் சார்ந்தவர்கள் எல்லோரும் அங்கே அடியவர்களாக இருக்கின்றார்கள். எனவே சித்தர்களுக்கு எப்பொழுதும் ஒரு இனம் மதம் எல்லாம் கடந்த ஒரு நிலைதான் சித்த நிலை என்று நான் புரிந்து கொண்ட ஒரு விடயம். உண்மையிலே நான் இந்த புனித பூமியில் நீங்களும் இருக்கிறதையிட்டு ஒரு வகையில் சந்தோஷப்பட்டு கொள்ள வேண்டும் எல்லோரும் என்னென்று சொல்லி சொன்னால், ஐயாவுடன் உண்மையில் பக்கத்தில் இருப்பதற்கு எனக்கு பெருமையாக இருக்கின்றது என்றால், ஒவ்வொரு சித்தர்களிடம் எங்களுடைய சமயம் வந்து ஒரு மிகவும் அற்புதமான ஒரு சமயம், ஆனால் மிகவும் சூட்சுமமான ஒரு சமயம். அதனை எங்களுக்கு புரிந்து கொள்றதுக்கான அறிவை எங்களுக்கு காணாது என்று சொல்வதை விட அதை புரிந்தும் புரியாமலும் சில விடயங்களை உள்ளே வைத்திருக்கிறார்கள். அதனை இலகுபடுத்தி சொல்வதற்கான குருமார் எங்களுக்கு கிடைப்பதில்லை. அதனால் எங்களுடைய சமயங்களை எங்களுக்கு நிறையவே புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கின்றது. உதாரணமாக சொன்னால், ஒரு சுவாமியுடன், அதாவது ஒரு சித்தர் என்பவர், அவருடைய ஆன்மா ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனோடையே இருக்கும். அவரை சுற்றி அவரோட இருப்பவர்கள் எல்லோருக்கும் அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்கும். அதனால் தான் சொல்வார்கள், நீங்கள் சமாதி கோயிலில் போய் இருந்தால் அந்த அருள் உங்களுக்கு கிடைக்கும் என்று. நீங்கள் கோயிலுக்கு செல்கின்றீர்கள், கோயிலில் என்ன, அதாவது கோயிலில் பார்த்தால் ஒரு சிலை, ஒரு சிற்பி ஒரு சிலையை செய்கின்றார், அதை குழந்தை பிரதிஷ்டை செய்கிறோம். ஆனால் எங்களுக்கு போனால் அங்கே ஒரு ஒரு திருப்தி அல்லது ஒரு மகிழ்ச்சி, ஏதோ ஒரு அமைதி கிடைக்கின்றது. அங்கே என்ன கிடைக்கின்றது என்று யாராவது சிந்தித்து பார்த்ததுண்டா? நீங்கள் அதே போல் உங்களுடைய சுவாமி அறையும் இருக்கின்றது. ஏன் நீங்கள் அந்த சுவாமி அறையிலே கிடைக்க முடியாத ஒரு அமைதியை உங்களால் கோயிலில் பெற்றுக்கொள்ள முடிகிறது? மிகவும் ஒரு சுலபமான விடயம். அந்த மூலஸ்தானத்திலே, அதனால் தான் அந்த ஆகம விதிப்படி அமைத்த கோயில்களில் தான் அந்த வைப்ரேஷனில் நாங்கள் பெற்றுக்கொள்ள. இப்பொழுது பார்த்தால் வியாபாரம் மாதிரி கோயில்கள் வந்து எந்த ஆகம விதிமுறைகள் கூடி இல்லாமல் உருவாக்கப்பட்டு கொண்டிருந்தாலும், அடிப்படை எங்களுடைய உருவ வழிபாட்டினூடாக நாங்கள் ஒரு நிலைப்படுத்தக்கூடியதான ஒரு சிந்தனையுடன் அந்த பிரதிஷ்டை செய்கின்ற இடத்திலே பார்த்தீர்கள் என்றால், அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷனை உண்டு பண்ணக்கூடிய அத்தனை திரவியங்களும் அந்த மூலஸ்தானத்திலே வைக்கப்பட்டு அதற்கு மேலே தான் சுவாமியை பிரதிஷ்டை செய்வார்கள். ஏன் அந்த காற்று புகாத அளவுக்கு உங்களுடைய மூலஸ்தானம் இருக்கிறதுன்னு சொன்னால், அந்த வைப்ரேஷன் எல்லாம் நேராக வருகின்றது, கோயிலுக்கு வெளியிலே நேராக வருகின்றது. அதனால் தான் அந்த திரையை திறந்தவுடன் எல்லோரும் ஆண்கள் வெறும் மேனியுடன் இருக்க வேண்டும் என்று சொல்வதெல்லாம் அந்த வைப்ரேஷன் உங்களை வந்து அடைவதற்காக. இந்த வைப்ரேஷனை இரண்டாவது கோயிலில் இருந்து எங்கே பார்க்க முடியும் என்றால், எங்களுடைய சித்தர்கள் சுவாமிகளிடம் இருக்கும். அடுத்ததாக நீங்களும் அந்த சுவாமி நிலைக்கு அடைய முடியும். அதை எவ்வாறு அடைந்து கொள்வது என்பது மிக சுலபமான விடயம். உங்கள் ஆன்மாவை சரியாக நீங்க பக்குவப்படுத்தி கொண்டிருக்கின்ற பொழுது அதுதான் இதயம் ஒரு கோயில் என்று சொல்லப்படுகின்றது. உங்கள் ஆன்மா சரியாக பக்குவப்படுத்தி விட்டால் நீங்கள் அங்கே இருக்கக்கூடிய கோயிலை இங்கே இதயத்திலே நீங்கள் வைத்திருப்பீர்கள். எனவே அவ்வாறான சிந்தனை தான் சாதாரணமான இந்த கோவில் சிந்தனை. அதே ஆன்மா ஒரு கோயில் இதெல்லாம் கணக்க சொல்லி இருப்பார்கள். ஆனால் அதனை புரிந்து கொள்வதை வந்து நாங்கள் கொஞ்சம் இடைந்தராக வைத்திருக்கின்றோம். எனவே சாதாரணமாக நீங்கள் புரிந்து கொண்டு ஒரு பக்குவமான ஆன்மாவாக மாறுகின்ற பொழுது ஐயாவினுடைய சிந்தனை, இந்த மாணவர்கள் எல்லாம் நல்வழிப்படுத்தப்பட வேண்டும் என்ற அந்த சிந்தனையை சரியாக சென்றடைய முடியும். ஏன் எல்லோரும், அதாவது சுவாமி கூறினார்கள் இந்த நற்சிந்தனையை பாட வேணும் என்று, ஐயா சொல்கிறார்கள் நற்சிந்தனையை பாட வேணும், ஏன் நாங்கள் பாட வேணும்? அந்த கேள்வி உங்களிடம் வரவில்லையா? ஏன் நாங்கள் வேறு ஒரு பாடலை பாடலாம், ஏன் பாடவாமல் இதை நாங்கள் பாட வேணும் என்று சிந்திக்கின்றோம்? மந்திரம் என்றால் என்ன என்று சொன்னால், ஒரு விடியத்தை திரும்ப திரும்ப நீங்கள் உச்சாரணம் செய்கின்ற பொழுது அந்த வாக்கியம் வந்து மந்திரம், அதாவது ஒரு பவர்ஃபுல்லாக மாற்றம் அடைகின்றது. அதுதான் மந்திரம். மந்திரம் என்பது வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் எப்பொழுதும், நான் இந்த, அதாவது ஒரு நாள் வைத்தியராகவே வர வேண்டும் என்று தொடர்ந்து நீங்கள் அந்த சிந்தனையுடனே வாழ்ந்து பாருங்கள், கண்டிப்பாக வைத்தியராக வருவீர்கள். ஆனால் நாங்கள் அப்படி அல்ல. ஏதாவது அது படித்து கொண்டு போவது, ஓஎல் ஏதாவது எனக்கு 8A வருதா, 9A வருதா எல்லாம் பார்த்து ஒரு பாடத்துக்கு போவது, பிறகு அங்கிருந்து தடுமாறி இன்னும் ஒன்றுக்கு போவது. அதனால் தான் நீங்கள் சரியான உங்களுடைய இலக்கை அடைய முடியாமல் இருக்கின்றீர்கள். இதுதான் என்னுடைய இலக்கு என்று நீங்கள் தீர்மானித்திருந்தீர்கள் என்றால், அதை திரும்ப 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 எண்ணும் பொழுது உங்களோட எண்ணங்கள் வந்து மந்திரமாகின்றது. அதே போல் நல்ல விஷயத்தை திரும்ப திரும்ப பேசும் பொழுது அந்த வார்த்தைகள் மந்திரமாகின்றது. அந்த மந்திரங்கள் எங்கே இருக்கின்றது என்றால், உங்களை சுத்தி இந்த பிரபஞ்சத்தில் தான் இருக்கின்றது. எனவே சுவாமிகள் சொன்ன அத்தனை நல்ல வார்த்தைகளும் இந்த நற்சிந்தனையிலே இருக்கின்றது. இப்பொழுது நீங்கள் திரும்ப 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 இந்த பாடல்களை பாடும் பொழுது என்ன நடக்கின்றது என்றால், அந்த பாடல்களினூடாக, இந்த நற்சிந்தனையினூடாக உங்களுடைய வார்த்தைகள் வந்து
மந்திரமாக மாறுகின்றது அது உங்களை மீண்டும் சென்றடைகின்றது இந்த பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்து உயிர்களுக்கும் அது சென்றடைகின்றது இதுதான் இந்த நற்சிந்தனையை நாங்கள் பாட வேணும் என்கின்ற அந்த சூட்சும மந்திரம் வேறு எதுவுமே இல்லை எனவே மாணவர்களே கண்டிப்பாக ஐயாவினுடைய அந்த அவர் எடுக்கின்ற இந்த முன்னெடுப்புகளை நீங்கள் தொடர்ந்து கடைபிடித்துக் கொண்டு வருவீர்களானால் இன்று எங்களுடைய கலை திட்டத்திலே நாங்கள் இனங்காணப்பட்ட ரெண்டு பெரிய முக்கியமான பிரச்சனைகள் மாணவர்களிடம் இருக்கின்றது ஒன்று ஒழுக்கம் இரண்டாவது ஆரோக்கியம் இந்த இரண்டுமே மாணவர்களிடம் இப்ப இப்பொழுது இல்லை என்பது புதிய கலை திட்டத்திலே நாங்கள் முன்னாலே வைத்துக் கொண்டு எங்களுடைய கலை திட்டத்தை தயாரிக்க வேண்டிய ஒரு முக்கியமான கட்டத்திலே இருக்கின்றோம் இந்த இரண்டையும் எவ்வாறு வளப்படுத்துவது என்று சொன்னால் ஒழுக்கத்தை வளப்படுத்துவதற்கு இந்த மாதிரியான செயற்பாடுகள் தான் முக்கியமான காரணம் இன்று கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் இப்பொழுது ஞாயிற்றுக்கிழமைகளில் டியூஷன் வைக்கக்கூடாது என்ற ஆர்டர் கூட வந்திருக்கின்றது அதற்கு என்ன காரணம் என்றால் உங்களுடைய ஒழுக்கத்தை இந்த சமயங்களின் ஊடாக வளப்படுத்த வேண்டும் என்கின்ற ஒரு காரணத்தினால் எந்த நாளுமே டியூஷன் பெற்றோர்களுக்கும் அது விடிந்தால் 5 மணிக்கு இல்லத்திலிருந்து டியூஷன் 10 மணிக்கு டியூஷன் பயனுண்டு இரவு 10 மணி மட்டுக்கும் டியூஷன் பிள்ளைகள் எப்பொழுது ஓய்வு எடுக்கிறது என்றே தெரியாமல் இருக்கிறார்கள் உங்களுக்கு ஒரு ஓய்வு எடுக்கின்ற நேரமாக கூட நீங்கள் இதனை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களுடைய மூளையை வேறொரு செயற்பாட்டில் நீங்கள் செயற்படுத்துவதற்கான ஒரு நேரமாக இதனை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களுக்கு வாழ்க்கை பூராக இந்த ஆரோக்கியம் நீண்டதாக இருக்கும் நான் இந்த பாடல்களை காலையில் கேட்டுக்கொண்டிருக்கின்ற பொழுது என்னுடைய மனதிலே ஒரு விடயம் தோன்றியது நான் எப்பொழுதும் எங்கே நல்ல விடயங்கள் நான் பார்க்கின்ற விடயங்களையும் நான் எடுத்து செல்வது என்னுடைய வழக்கம் எடுத்து செல்வது மட்டுமல்ல அதனை என்னால் முடிந்த அளவு எவ்வாறு நடைமுறைப்படுத்தலாம் என்பதனை நான் யோசித்துக் கொள்வேன் உண்மையிலே ஐயா அவர்கள் கூறியிருந்தால் என்னுடைய பிரதி பணிப்பாளர் நாயகம் அவர்களுடன் நீங்கள் கதைத்து அவருடைய செய்தியையும் நீங்கள் இங்கு கொண்டு சொல்லுங்கள் என்று கூறியிருந்தார் அவருடைய செய்தியை சொல்வதற்கு முன்பாக நான் என்னுடைய செய்தியை சொல்ல விரும்புகின்றேன் சிறந்த கும்மி பாடல்கள் ஒரு சில பாடல்களைத்தான் நான் இன்று கேட்டேன் ஆனால் நிறைந்த நல்ல பாடல்கள் நல்ல இசையுடன் பாடக்கூடிய ஆடக்கூடிய பாடல்களாக இருக்கின்றது நான் ஒரு பரதநாட்டியத்துக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி என்கின்ற வகையிலே ஐயாவுக்கு நான் இந்த பாடல்களை முடிந்த அளவு எவ்வாறெல்லாம் எங்கள் பரதநாட்டியத்தில் பயன்படுத்த முடியுமோ அதாவது போட்டி நிகழ்ச்சியாக இருக்கலாம் அல்லது எங்களுடைய கலைத்திட்டமாக இருக்கலாம் கண்டிப்பாக என்னுடைய பாடத்தில் நான் இதனை பயன்படுத்திக் கொள்வேன் என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் என்னுடைய பிரதி பணிப்பாளர் நாயகம் அவர்கள் கூறியிருந்தால் நாங்கள் புதிய கலை திட்டம் இப்பொழுது தயாரிப்பில் இருந்து கொண்டிருக்கின்றோம் நாட்டின் சூழ்நிலை காரணமாக அதனை எங்களுக்கு இன்னும் நடைமுறைப்படுத்துவதற்கான சில கால அவகாசங்கள் தேவைப்படுகின்றது நாங்கள் நடைமுறைப்படுத்துகின்ற காலத்தில் உங்களுடைய சிந்தனைகளையும் நாங்கள் கவனத்தில் கொள்கிறோம் என்கின்ற செய்தியினை இங்கு கூற சொல்லியிருந்தார் அந்த வகையிலே நாங்கள் புதிய கலை திட்டத்தில் இதனை எவ்வாறு கொண்டு செல்லலாம் என்பது தொடர்பாக நான் போய் கண்டிப்பாக அவரை சந்திப்பேன் மீண்டும் சந்தித்து அவருடனும் கலந்துரையாடி எங்களால் முடிந்த அளவு மாணவர்களை நல்வழிப்படுத்தக்கூடிய இந்த சிந்தனையை நாங்கள் செயற்படுத்துவோம் என்று கூறி ஆனால் எது எவ்வாறு இருப்பினும் நான் கண்டிப்பாக நடைமுறைப்படுத்துவேன் என்று கூறி என்னை நீங்கள் அன்பாக அழைத்ததற்காக உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளை கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன் நன்றி சுவாமிக்கு முதற்கண் வணக்கம் கூறி இங்கு வீட்டிருக்கும் அனைவருக்கும் என் அன்பார்ந்த காலை வணக்கங்கள் சத்குரு தரிசனம் சகல பாக்கியம் சுகம் தாளினை பணினி தினம் ஈழ நாட்டில் வட மாகாணத்தில் மாவட்டபுரம் எனும் ஊரில் சின்னாச்சி அம்மையாருக்கும் அம்பல வாணருக்கும் 1872 வைகாசி மாதம் 29 திகதி புதன்கிழமை காலையில் அவிட்ட நட்சத்திரத்தில் யோகநாதர் பிறந்தார் இவர் தனது இளம் வயதில் சென்ட் பேட்ரிக்ஸ் கல்லூரியில் ஆங்கிலமும் செந்தமிழும் கற்றபின் கிளிநொச்சி நீர்ப்பாசன லாகாவில் தொழில் புரிந்து வந்தார் இவருடைய கிரக பலனானது நல்லூர் தேரடியில் செல்லப்பா சுவாமிகள் நீ யாரப்பா என்று அதட்டி அவருக்கு தீட்சை செய்து அருளினர் செல்லப்பா சுவாமியை குருவாக கொண்ட ஜோகநாதருக்கு பின்வரும் 4 மகா வாக்கியங்களை அவருக்கு உபதேசித்தருளினர் அவையாவன ஒரு பொல்லாப்பும் இல்லை எப்பவோ முடிந்த காரியம் நாம் அறிவோம் முழுவதும் உண்மை என்பவையாகும்
செல்லப்பா சுவாமியை குருவாக கொண்ட ஜோகநாதர் நல்லூர் தேரடியில் பல நாட்கள் தியானத்தில் ஈடுபட்ட பின்னர் குருவின் மனதிற்கும் அவரின் பணிப்பின் படியும் நல்லூரை விட்டு கால்நடையாக காடுகள் மேடுகள் கடந்து கதிர்காமத்தை அடைந்த கதிர்காம ஜாத்திரையின் பின்னர் கொழும்பு துறை சுவாமியார் வீதி சந்தியில் உள்ள இலுப்பை மரத்தடியில் தனது தியானத்தை மேற்கொண்ட இவ்வாறு இரவும் பகலும் மரத்தின் கீழிருந்து தியானம் செய்யும் துறவியை இலுப்பை மரச் சந்தியில் உள்ள ஒரு வீட்டில் சைவ நெறி தவறாத குடும்பத்தினர் வரவேற்று அவர்களின் வீட்டு வளவில் உள்ள ஓர் குடிசையில் தங்குமாறு வேண்டினர். அவர்களின் வேண்டுகோளிக்கிணங்க யோகர் சுவாமிகள் அக்குடிசையிலே தனது ஆன்மீக வாழ்வை கொண்டு நடாத்தினர். இதன் பயனாக நச்சிந்தனை என்னும் தலைப்பில் தினம் தோறும் இவரது பக்தி பாடல்கள் வெளிவந்தன. இவற்றை நச்சிந்தனை என்னும் புத்தகமாக சிவதொண்டர் சபை வெளியிட்டது. அந்த வகையில் யோகர் சுவாமிகளின் நச்சிந்தனை பாடலின் சிறப்பை நோக்குவோமே ஆனால் எந்நாளும் நல்லூரை வலம் வந்து வணங்கினால் இடர்கள் எல்லாம் போகுமே என்று கூறி நல்லூர் தலத்தின் சிறப்பை எடுத்துரைக்கின்ற. மேலும் சத்குரு தரிசனம் சகல பாக்கியம் சுகம் என்றும் கூறியுள்ளார். நச்சிந்தனை பேச்சு பாட்டல் போட்டி முடிவுகள் 2023 வவனியா வடக்கு வலயம் குழுப்பாடல் பூம்புவன் சிந்தியா ஜெகந்தன் சாரண்யா செந்தில்குமார் பேச்சு 9-10 வவனியா புதுக்குளம் மகாவித்யாலயம் பக்சலா ஜீவரத்னம்